அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் 8ஆம் வகுப்பு தமிழ் ஏட்டியில் மண் மணக்குது என்ற 4வது அலகை பார்க்க உள்ளோம். அந்த அலகில் நாம் இன்று பார்ப்பது நாட்டுப்புற மருத்துவம் என்ற ஒரு மருத்துவ கட்டுரையாக ஆகும். இதை எழுதியவர்ங்கிறது முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி என்பவராகும் இந்த கட்டுரையை எழுதியவர். இப்போ நாம் பனிக்கூர்க்கை, கணக்கூர்க்கை இல்லைன்னா கற்பூர வள்ளி என்று சொல்லப்படும் ஒரு ஒரு செடியாக்கும், உங்களுக்கு ஒரு தாவரத்தையாக்கும் நான் காமிச்சேன். அப்போ இதோடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரும்பல், சளி தொல்லை இதெல்லாமே போக்குவதற்கு மிக நல்ல ஒரு செடியாக்கும் இது. இல்லை, மிக மிக உகந்த ஒரு தாவரம் என்று நாம் இதை சொல்லலாம். குழந்தைகளுக்கு அதிகமாக இதனுடைய சாற்றை பிழிந்து என்ன பண்ணுவாங்க, நீரை கொடுப்பது வழக்கமாக உள்ளது. இனி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா துளசி. இல்லை, துளசிங்கிறது நம்ம வந்து எல்லா வீடுகள்லையுமே இருக்குது. துளசி வந்து இல்லாத வீடுகள் இருக்கின்றதா? மிக குறைவு. அப்போது துளசியை நாம் எதுக்காக பயன்படுத்திக்கிறோம் என்றால், நாம் எல்லாம் நீர்வீழ்ச்சி, இல்லை ஜலதோஷம் அந்த மாதிரி சளி இரும்பல் தொல்லைக்காக நாம் என்ன பண்ணுறோம், வைக்கின்ற சுக்கு மிளகெல்லாம் போட்டு வைக்கின்ற காப்பியில் துளசி இலையை கூட நாம் போட்டு என்ன பண்ணுகின்றோம், குடிக்கின்றோம். அதுவும் நமக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கின்றது என்று பார்க்குறோம். இனி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்றாழை இருக்கிறது. இதில் கற்றாழையை வந்து நாம் பார்ப்பது எதற்காகன்னு சொன்னால், கற்றாழைங்கிறது ஒரு மிக சிறந்த என்ன அழகு சாதனம் என்று சொல்லலாம். இல்லை, அழகு. இன்றைக்கி நாம் நம்மளுடைய அழகுகளை, தலைமுடி வளர்வதற்கு, எண்ணெய் தேய்ப்பதற்கும், அதே மாதிரி முகத்தின் அழகை கூட்டுவதற்கு எல்லாமே கற்றாழையுடைய பொருட்கள், அலுவேரா அப்படின்னு சொல்லி நிறைய ஜெல் க்ரீம் எல்லாமே இறங்கிட்டுருக்கு. அதுக்கெல்லாமே இந்த சின்னத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலே இந்த கற்றாழை வந்து நம்ம உடல் சூட்டிருக்கும், இதை வந்து நாம் என்ன பண்ணலாம், அதிகாலையில் இதில் வெறும் வயிற்றில் எடுத்து சாப்பிட்றவங்களும் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இனி அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி. மருதாணியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மருதாணியை அரைச்சி நம்ம சேற்றுப்புண்ணுக்கெல்லாம் காலில் போடுவது மிக அந்த சேற்றுப்புண்ணுடைய கிருமிகள் வந்து அகற்றுவதற்கு இது பயன்படுகிறது. இனி பார்த்திங்கன்னா எருக்கம்பூ. எருக்கம்பூவை வந்து நம்ம பிள்ளையாருக்கு மாலையாக போடுவது மட்டுமல்ல, எருக்கம் இலைகளை வந்து மூட்டு வலிக்கும், கால் வலிக்கெல்லாமே அதை சூடு பண்ணி அதை வச்சு அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த மூட்டு வலி இல்லாமல் இது செய்வதற்கு மிக சிறந்த நிவாரணி, வலி நிவாரணியாக செயல்படுகிறது. இனி அடுத்தது மஞ்சள். மஞ்சளை பற்றி உங்களுக்கு தெரியும், மஞ்சளுடைய செடியை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைனா அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, இப்போ நான் காமிச்சது. அப்போ அந்த மஞ்சளுடைய செடிங்கிறது, மஞ்சளுங்கிறது நம்ம குழம்பில் எல்லாமே அரைத்து சேர்க்கின்றோம், மஞ்சள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. மஞ்சளுங்கிறது இதே மாதிரி மிக விஷத்தன்மை அகற்றக்கூடிய மிக சிறந்த ஒரு தன்மையாக்கும் மஞ்சள். அது செயற்கையாகவே எல்லா வீடுகளிலுமே மஞ்சள் வைக்கிறவங்களாம் இருக்காங்க. இனி அடுத்தது மணத்தங்காளி என்று நம்ம சொல்வோம். இந்த மணத்தங்காளி என்பது வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கலாம் மிக சிறந்த ஒரு மருந்து செடியாக இருக்கிறது. இது வந்து நாம் கீரையாக பயன்படுத்தி அதை நாம் சாப்பிடுவதற்கும் பயன்படுத்துகிறோம். இனி வேப்பிலை. வேப்பிலை என்பது உங்களுக்கு தெரியும், அம்மை நோயெல்லாம் ஏற்படும் போது இந்த வேப்பிலையை வீட்டில் கொண்டு வர்றது இல்லை, அப்போ கிருமிகளெல்லாம் அகன்று போவதற்கும், அப்போது அதனுடைய காற்று இல்லை, வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வேப்பிலை மரம் அப்படி தளதளான வளர்ந்துருக்கும், அப்போ அந்த குளிர்ச்சி தன்மையை பொருந்தியதாக்கும் இந்த வேப்பிலை என்பது பார்க்கின்றோம். அதுவும் இல்லாமல் தாவரங்களுக்கு வந்து இதை வந்து அரைத்து கீடநாசினி அகற்றுவதற்கு இதை வந்து இந்த தாவரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்குறோம். அப்போ இந்த முறையில் இது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச இந்த செடிகள் எல்லாமே நம்மளுடைய சாதாரணமாக நம்ம வீடுகள் எல்லாம் இருக்குது. இது நம் இது தெரியாத ஒரு செடிகளே இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்குறது நம்ம வீடுகளில் முளைக்கிற இந்த மாதிரி செடிகள் எல்லாம் தான் நான் உங்களுக்கு காமிச்ச இந்த செடிகள் எல்லாமே. அப்போ இதில் வந்து என்னன்னு சொன்னால் மூலிகை செடிகள் வகைகளை சார்ந்தது தான் இது. அதே மாதிரி இது அல்லாமல் நிறைய மூலிகை செடிகள் நம்ம வீட்டில் இருக்கலாம். மஞ்சள் காமாலைக்கெல்லாம் கீழார்நெல்லாம் பயன்படுத்துகிறவங்க, அதெல்லாமே நம்ம வீடுகள்லேயும் வயல்கள்லேயும் இருக்கிற செடிகளை அப்போ இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு கொஞ்சமாக செடிகளை தெரிஞ்சிருக்கு, எண்ணற்ற செடிகள் வந்து மூலிகை செடிகள் இருக்கின்றன. இனி பார்த்திங்கன்னா நம்ம சென்ற வருடம் அதற்கு முன்னாடி எல்லாமே நம்ம பள்ளியிலேயே மூலிகை தோட்டங்கள் நிறைய அமைச்சிருக்கோம்ல. மூலிகை தோட்டங்கள் வந்து நிறைய, அது பண்ணாத பள்ளிக்கூடங்களே இல்லை, நிறைய மூலிகை தோட்டங்களும் மருந்துகளையும் நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம் என்று பார்க்கின்றோம்.
இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு வந்துட்டோம். அப்போ இப்போ நாம் எடுக்க போகிறது என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும்ல, நாட்டுப்புற மருத்துவம். அதாவது நம்மளுடைய கிராமங்களில் ஒரு சிறு சிறு மருத்துவங்களை இந்த செடிகளும் தாவரங்களையும் உபயோகித்து பண்ணுகின்ற மருந்துகளையாகவும் நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ நாட்டுப்புற மருத்துவ முறைகளை வந்து நாம் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம், மந்திர மருத்துவம், கை மருத்துவம், குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம் என்று இந்த மருத்துவங்களை, நாட்டுப்புற மருத்துவத்தை நாம் வகைப்படுத்துகிறோம். இனி இந்த நாட்டுப்புற மருத்துவம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை மருத்துவத்தை சார்ந்ததில் இயற்கையோட தன்மையை சேர்ந்தாக்கும் இந்த மருத்துவம் இருக்கின்றது. இனி நீங்கள் நம்ம உணவில், அன்றாட உணவில் வந்து நம்ம நிறைய பொருட்களை அம்மா பயன்படுத்தி தான் அவங்களுக்கு ரசம் வச்சு தர்றாங்க, சாம்பார் வைக்கிறோம், அந்த மாதிரி நிறைய குழம்புகள் எல்லாம், சுவையான குழம்புகளை எல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ இந்த குழம்புகள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்போ இந்த அப்படிங்கிறதாக்கு இனி ஒன்று, அதாவது இந்த நாட்டுப்புற மக்கள் என்னமோ பொதுவாகவே உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற முறையாக கொண்டிருக்காங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கிறது. ஆனால் அது என்னன்னு சொன்னால், இவங்களுடைய சாப்பாடுகளிலேயே இவங்க மருத்துவ முறையை வந்து பின்பற்றிய வண்ணமாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இனி இந்த நாட்டுப்புற மருத்துவத்தில் அந்த உணவு முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு படம் காமிப்பேன், அது பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய இஞ்சி, மஞ்சள், சீரகம், வெந்தயம், அந்த மாதிரி எல்லாம், சுக்கு, மிளகு, இதெல்லாமே இந்த உணவுப் பொருட்களாக இருக்கிறோம். இது எல்லாமே நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி தான் நாம் இன்று பல கறிகளையும் இல்லை குழம்புகளையும் சமைக்கின்றோம் என்று பார்க்குறோம். இதுதான் ஒரு உணவு முறை. அப்போ இதெல்லாமே மாற்றி நிறுத்தி நம்ம உணவு முறையை சொல்லலாம். அப்போ நாட்டுப்புற மருத்துவத்துலேயும் இந்த பயன்பாடுகளெல்லாம் இருக்குது. நாம் அன்றாட உணவில் சேர்க்குற இந்த மாதிரி ஜீரகம், வெந்தயம், அந்த மாதிரி மஞ்சள், இஞ்சி, இதெல்லாமே அவர்களும் தங்களுடைய மருந்துகளெல்லாம் சேர்த்து தான் நமக்கு தெரிகின்றார்கள். அப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய நாட்டுப்புற மருத்துவங்கிறது. நாம் செய்கின்ற அனைத்து செயல்களுமே இதில் அடங்குகின்றது என்று பார்க்குறோம். இனி இந்த நாட்டுப்புற மருத்துவத்தை பற்றி தமிழில் பல நூல்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் கா வெங்கடேஷன் அவர்களுடைய நாட்டுப்புற மருத்துவம் அப்படிங்கிற அந்த நூலில் தான் கொஞ்சம் அதிகமான தகவல்கள், மருந்துகளை பற்றிய தகவல்கள் இருக்கிறது என்று பார்க்குறோம். இனி இந்த நாட்டுப்புற மக்கள் வந்து எவ்வாறு இந்த இயற்கை மருத்துவம் இல்லைன்னா நாட்டுப்புற மருத்துவத்தை நாடுறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு பொருளாதாரத்தில் இவங்க வந்து பின்தங்கியவர்களாக இருக்கின்றனர். இவர்கள் எளிய முறையில் குறைந்த செலவில் நாட்டுப்புற மருத்துவத்தினை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கின்றனர் என்று பார்க்கின்றோம். இனி இந்த கிராம மக்களுடைய பண்பாட்டோடும் பழக்க வழக்கத்தோடும் இணைந்த ஒன்று, ஒரு முறைதான் இந்த நாட்டுப்புற மருத்துவம் என்று சொல்லலாம். இப்போ நாட்டுப்புற மருத்துவம் வேறு, வாழ்க்கை வேறு, அவர்களுடைய கலாச்சாரம் வேறு என்று ஒன்றல்ல, இது எல்லாமே அவங்களோட சேர்ந்து தான் இருக்குது. இனி அதோட நம்பிக்கையும் சேருது. எப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், இந்த நான் இப்போ சொன்னல வேப்பிலை, வேப்பிலைன்னு சொல்கிறது இந்த நம்ம மாவிளக்கெல்லாம் எடுப்போம் அம்மனுக்கு, அப்போ எல்லாமே இந்த வெயில் காலங்களில் தான் இந்த விழாக்கள் எல்லாமே நடக்குது. அப்போ அங்கே இந்த தோரணங்கள், நம்ம வேப்பிலையான தோரணங்களை எல்லாம் பார்க்குறோம்ல, அப்போ இது வந்து நம்ம கிருமிகளை அகற்றுவதற்கு இது நம்ம செயல்படுகின்றோம். நச்சுக்கொல்லியாக வேண்டாம் இந்த வேப்பிலையை நாம் இன்று பயன்படுத்துகின்றோம். அப்போ இதெல்லாமே நம்பிக்கையாக இருந்தாலும் அதோடைய இனியொரு புறம் அப்படிங்கிறது என்னதான், ஒரு அதில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு வேப்பிலை, அது மாதிரி வேப்பங்குச்சியால் பல் துளக்குவது ஒன்று இருக்குது. இனி துளசியை போட்டு நமக்கு தீர்த்தமாக கிடைக்குதுல்ல, அப்போ அந்த துளசி தீர்த்தம், துளசியோட இலையை போடும்பொழுதே அந்த நீருக்கு என்ன பண்ணுகிறது, அந்த மருத்துவத்தன்மை வருகின்றது என்று பார்க்குறோம். இனி நம்ம குற்றால மலையிலெல்லாம் போய் தண்ணியில் அந்த குளிக்கிறோன்னு வைங்க, குற்றாலத்தில் போய் குளிக்காதவங்களே இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஏன் அந்த குற்றாலத்துக்கு அவ்வளோ சிறப்பு என்றால், அது அந்த தண்ணி வர்றது எல்லாமே என்ன, பல மூலிகை தோட்டங்களுக்கு இடையில் உள்ள செடிகளுக்கு இடையில் அது வருகின்றது. அதனால் அதில் குளிச்சா ஆயுள் ஆரோக்கியம் அதிகமாகும் என்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்கின்றது. அப்போ நம்பிக்கையோடு சேர்ந்து பின்ன சந்தனத்தை நம்ம நெற்றியில் அணிகிறோம். சந்தனம் என்றால் என்ன, குளிர்ந்த தன்மை உடையிறது. அப்போது நம்மளுடைய தலைவலியெல்லாம் அதிகமாக இருந்தால் நம்ம இந்த குளிர்ந்த சந்தனத்தை எல்லாம் போட்டால் அதோடைய அந்த தன்மை, தலைவலியுடைய தன்மை வந்து கடினம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இது மாதிரி பல இருக்குது. பின்ன நம்ம கோயில்களில் இல்லைன்னா எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அங்கே நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். எதுக்காக, நம்பிக்கைங்கிறது ஒரு பக்கம், ஆனால் அந்த எதற்காக அப்படி கொடுத்துருக்காங்க, இறையளி நிலங்கள் என்று நம்ம இதில் தமிழில் சொல்வோம். ஒரு கோவிலுக்கு வந்து நிறைய நிலங்களில் முதலில் எழுதி கொடுப்பாங்க. எதற்காக அவ்வாறு கொடுக்கிறார்கள் என்றால், அங்கே வந்து எதை பாதுகாப்பதற்கு, இயற்கையை பாதுகாப்பதற்கும்
பின் அதே மாதிரி மரங்களை பாதுகாப்பதற்கும் குளங்களை பாதுகாக்கிறதுக்கும் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பிக்கையும் வாழ்க்கையும் அதே மாதிரி அதே கூடவே இவங்க மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் கூட பாதுகாத்தன. பின்ன நம்ம சொல்கிறோம்ல, ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒரு மரம் இருக்குது அப்படிங்கிறோம். எதற்காக நம்ம அப்படியாவது இந்த மரத்தை வச்சு இந்த மரத்தை வெட்டாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதாக. இப்போ நம்ம திருச்சூர்லாம் பார்த்திங்கன்னா வடக்குநாதன் கோவிலில் நமக்கு இருக்கிற அத்தனை ஸ்டாரில் யார் யார் இப்போ ஸ்டார்னு சொல்கிறது என்ன நட்சத்திரங்கள், அத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஏற்ற மரங்களே அந்த கோவிலில் வச்சுருக்காங்கங்கிறது ஒரு சிறப்பு. அப்போ நம்ம அதுதான் அந்த மரங்களை போற்றி பாதுகாப்பதற்காக தான் இந்த இடங்களும் மரங்களும் கடவுள் பேரில் கூட இருந்திருக்கு. இப்போ நாம் இன்னொன்று சொல்லலாம்ல, ஒலிம்பிக்கில் வின் பண்ணி வர்றவங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒலி வேலையை தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பரிசு பொருளாக கொடுத்தது. அப்போ அங்கே என்ன பாதுகாக்கப்படுகிறது, ஒலிவு மரங்களை பாதுகாக்கணும் இல்லைனா அதோடைய எண்ணெயும் கூட உபயோகம் செய்கின்றார்கள். அப்போ இங்கே நாம் எந்த உலக அளவில் பார்த்தாலும் நம்ம இந்தியாவில் பார்த்தாலும் எல்லா மாநிலங்களில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அங்கு வளர்கின்ற தாவரங்களை என்ன பண்ணுறோம் பாதுகாப்பதற்கு இந்த நம்பிக்கையும் கூட இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இது நான் கொஞ்சம் காரியங்களாக உங்களுக்கு சொல்லிட்டு போனது. இது மாதிரி எண்ணற்ற தகவல்கள் நமக்கு இருக்கின்றதுல, கடம்ப வனங்கள் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு இருக்கிறது, முருகனுக்கு இருக்கிறது, எல்லாம் நம்ம இப்படி பேசுவோம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மரங்களை கொடுப்பதற்கு காரணம் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு பழங்கால மக்கள் கண்டெடுத்த ஒரு முறையாகும் என்று சொல்கிறோம். அப்போ நம்பிக்கையும் வாழ்க்கையும் இதுதான். அந்த நம்பிக்கை கூட அவங்க எந்த அளவுக்கு செடி கொடிகளையும் மரங்களையும் பாதுகாத்தனர் என்பதாக்கும் ஒரு சுருக்கமான விவரமாக்கும் நான் உங்களுக்கு தந்துட்டு போனது. இனி நான் முதலே சொன்ன மாதிரி உணவே மருந்து மருந்தே உணவு, உணவு மருந்தாகவே இருக்க வேண்டும் இல்லை. அப்போ அது மாதிரி தான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்று பார்க்கின்றோம். இங்கே பாருங்கள், ஒரு பாடல் கூட இருக்கின்றது. உடம்பெல்லாம் நோகுதம்மா கண்ணே உனக்கு ஒத்தடம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏலமும் இஞ்சி சாறும் கண்ணே உனக்கு எட்டு சொட்டு கொடுக்கட்டுமா என்று கேட்குறாங்க. அப்போ உடம்பு வலிக்கு ஏலமும் ஏலக்காவும் இஞ்சியையும் அதோடைய சாற்றை எடுத்து சாப்பிட்டால் உடம்பு வலி குணமாகும் என்ற ஒரு தகவல்களை வந்து பாடல் வடிவங்களாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் முதல்ல உங்களுக்கு எடுத்தப்போ ஒரு கதை எடுத்தப்பவே நான் சொன்னேன், நாட்டுப்புற மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாய் வழியாக பாடிட்டு போன எண்ணற்ற பாடல்களாகவும் இருக்குது, இது எல்லாமே செய்திகளாகும். அப்போ இங்கே நமக்கு கிடைக்கிறது என்ன, ஏலமும் இஞ்சி சாறும் எடுத்தால் அது குடித்தானா என்னாகும், உடனே நமக்கு உடம்பு வலியெல்லாம் போகும் என்ற ஒரு தகவல்களை இங்கு சொல்லி செல்கின்றனர். அதே மாதிரி பாருங்கள், வயிற்று வலி அடங்க விளக்கண்ண தேய்க்கட்டுமா சூடு தனித்திடவே தலைக்கு தண்ணி ஊற்றட்டுமா என்று சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி நம்ம எண்ணெய் தேய்ப்பதே வந்து நமக்கெல்லாம் பிடிக்காது, எங்களுக்கு எல்லாம் எண்ணெய் தேய்க்கிறக்கே முடியாது, ஏன்னா எங்களுடைய முடி அப்படியே எப்போவுமே அழகாக இருக்கணும் பார்க்கறக்கு அப்படின்னு. ஆனால் அதெல்லாமே ஒரு தவறான எண்ணம் இல்லை. அப்போ நம்ம நான் எண்ணெய் தேய்த்து குளிப்பது, வெள்ளிதோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதுங்கிறது நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு வழக்கமாக இருக்கின்றது. அப்போ வயிற்று வழியை போக்குவதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், விளக்கெண்ணெயை ஊற்ற வேண்டும் என்பது இங்கே ஒரு பாடலில் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இனி இதில் வந்து நம்ம ஒரு அடுத்த உங்களுடைய இதுலேயே ஒரு தகவல் கொடுத்துருக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரப்பு தேய்த்து குளித்தல் இல்லை. இன்றைக்கி வந்து பல வகையான ஷாம்புகள் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்குது இல்லை, நல்ல விற்பனை ஆகுது பல ஷாம்புகளை. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி ஒரு பொருளை பார்க்குறோம், நாளைக்கு அதை மாற்றி இப்படி மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணி நம்ம முடியெல்லாம் போகிறதுக்கு ஒரு காரணம் கூட இதாகுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரப்பு மலை அரப்பு மரம் இருக்குது, அரப்பு பவுடர் இருக்கும்ல, ஒரு பச்சை கலர் இருக்கும், அதை ஒன்று நீங்கள் இப்போது பார்த்துக்கோங்க. அந்த பவுடரை எடுத்து பெண்கள் முடிக்கு தேய்த்து குளித்தால் உடனே அந்த முடி வந்து உதிராமல் நல்ல அழகாக வளரும் அப்படிங்கிறது நினச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலேயும் நகர்ப்புறத்துலேயும் அரப்புகள் கிடைக்கின்றது, அதை உபயோகிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போது ஷாம்புக்கு ஷாம்புங்கிறது இன்றைக்கி வந்தது. அப்போ இது அல்லாமல் பெண்கள் அன்றைக்கி நிறைய இந்த அரப்பு இலையெல்லாம் எடுத்து பொடிச்சு பவுடராக வச்சு ஒரு வருஷமாக சளிச்செல்லாம் பாதுகாத்து வச்சு உபயோகிக்கின்ற அவர்கள் இன்னும் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வாங்கவிற்கு கூட கிடைக்கின்றது என்று பார்க்கணும். இனி அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய கீரை வகைகளை சொல்லலாம். இப்போ பாருங்கள் நீங்கள் கீரைகள் அப்படின்னு சொன்னால் பொன்னாங்கனி கீரை பார்வைக்கு நல்லது, முருங்கைக்கீரை என்ன என்ன நமக்கு இரும்பு சத்து கொடுக்குதுன்னு சொல்லியெல்லாம் நம்ம பார்த்தோம். அது அல்லாமல் இப்போ நிறைய புதுமையான கீரைகளெல்லாம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம், குப்பைக்கீரை என்ற ஒரு கீரை இருக்குல்ல, அந்த குப்பைக்கீரை அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், அன்றைக்கி கீரையெல்லாம் போட்டு பயிர் செய்து
அந்த மாதிரி ஆகிறத விட சாதாரண மக்கள் ஓடி சென்று வயல் வரம்புகளிலும் வழி ஓரங்கள் எல்லாமே அவங்க பறிச்சு அந்த குழம்பு வைப்பாங்க. அந்த குப்பை கீரை இன்று அழிந்து வருகிறது என்று சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், நெகிழி பொருட்கள் இல்லை பிளாஸ்டிக்கு, அப்புறம் சுற்றுப்புறம் சீர்கேடு, இதனால் எல்லாம் மாசு, இதனால் கழிவு ஓடைகள், இதனால் எல்லாமே இந்த கீரை இன்றைக்கி அழிந்து போயிருச்சு. ஆனால் அந்த குப்பை கீரையோட டேஸ்ட் இருக்கு, அந்த ருசி வேறு எந்த கீரைக்குமே நமக்கு கிடைக்காது. இது கடவுளாக பார்த்து நேச்சுரல்ல நமக்கு இயற்கையாகவே கிடைத்த ஒரு கீரை. அப்போ இதெல்லாமே வேறு கீரைகள் நான் சொல்லாத காரணம் என்னென்னா, இதுதான் அன்றைக்கி பாவங்களுடைய, இப்போ ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னாலும் அவங்க ஓடி போய் பறித்து அதை சமைத்த செய்திகள் நம் புராணங்களிலோ அல்ல சங்க நூல்களில், அது இல்லாமல் உங்களுடைய பாட்டி அவங்க தாத்தாட்ட கூட கேட்டு பாருங்கள் இந்த கீரை வகைகளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி முருங்கை கீரை அதெல்லாமே நம்மளுடைய வீடுகள்லேயே இருக்குது, இதுவும் மிக நல்ல ஒரு இது. அப்போ நம்ம அன்றாட உணவில் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய முறைகளாக கீரைகள் என்று பார்க்குறோம். இனி அடுத்தது, இதுக்கு பொன்னாங்கண்ணி கீரைக்கு இவங்க அழகாக ஒரு பாட்டு கூட சொல்லியிருக்காங்க. பொன்னாங்கண்ணிக்கு புளி ஊற்றி சமைத்தால் உண்ணா பெண்ணும் என்ன பண்ணுவா, ஓருழுக்கு உண்பாள் என்று. அப்போ கொஞ்சம் புளியை கூட சமைத்து பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் என்ன பண்ணலாம், புளியை ஊற்றி வச்சோன்னு சொன்னால் அந்த சாப்பாடு எவ்வாறு நம்ம வயிற்றுக்கு செல்வது என்பது, உண்ணவில்லை என்று சாப்பாடே வேண்டான்னு சொன்னவ கூட ஒரு உழுக்கு உண்பாள் என்று இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி ஒரு அழகான பாடல் நாட்டுப்புறத்தில் சொல்லி செஞ்சுருக்காங்க. இனி வருமுன்னு நம்ம காக்கிறதுல ஒரு நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடியே அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணுறோம், தற்காப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஏன்னா இங்கே இருக்கிற நாட்டுப்புற மக்கள் எல்லாமே காலை எழுந்ததுமே, அதிகாலையில் நம்ம 8 மணி வரையெல்லாம் தூங்குறதல்ல, காலை எழுந்ததுமே என்ன பண்ணுறாங்க, சூரியனை என்ன பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணி சூரியனை வந்து பார்க்குறாங்க. அப்போ அது வந்து இவங்களுடைய கண் பார்வையோட சக்தி கூட்டுகிறது. அதாவது முதல்ல உதித்து வருகின்ற அந்த கிரணங்கள் என்று வேணால் நம்ம சொல்லலாம். இனி அதில் இருந்து அது மட்டுமல்ல இவங்க எடுத்திருக்காங்க, கோடை காலங்கள், இப்போ நமக்கு காலநிலை மாற்றம் ஏற்படுது இல்லை, பனிக்காலம் வருது, மழைக்காலம் வருது, இலையுதிர் காலம் வருது, கோடை காலம் வருது இல்லை. அப்போ ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற உணவு முறைகளை இவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. இப்போ கோடை காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மொட்டை அடிச்சுக்கொள்கிறாங்க தலை. ஏன்னா வெப்பம் நம்ம முடியில் இருக்கும்போது அதோடைய வியர்வை என்ன பண்ணும், உள்ளே இறங்கி நமக்கு நீர் கெட்டு இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்றைக்கி இருக்கிற செயற்கையான உணவுகளையெல்லாம் தவிர்த்து இவங்க அந்த படங்களை நீங்கள் ஒன்று பாருங்கள், இளநீர் இல்லை எவ்வளோ நல்லது, இளநீர் அருந்துவது, நொங்கு பனையிலிருந்து எடுக்கின்ற நொங்கை சாப்பிடுவது, கம்பங்கூழ் கம்பன் சோறு அந்த மாதிரி, அதே மாதிரி வெள்ளிரிக்காய், இது எல்லாமே வெயில் காலங்களில் கோடை காலங்களில் அதிகமாக நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய உடலுடைய ஏற்படுகின்ற அந்த வெப்பத்தை வந்து இது குறைக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி காய் கனிகளையும் இவர்கள் உண்கின்றனர். அப்போ ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ப நம்ம நம்மளுடைய உணவு முறையிலையும் மாற்றம் அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றி அமைத்தால் நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணலாம், நோய்களிலிருந்து காக்கலாம். அதான் வருமுன் காத்தல் என்று நாம் சொல்கின்றோம். இனி நாம் சொன்ன இப்போ இந்த விஷயங்கள்லாம் நாம் சொன்னது என்ன, நம்மளுடைய வாழ்வோடு சேர்ந்து தான் நாட்டுப்புற மருத்துவம் இருக்கிறது, அல்லாமல் நம்ம வாழ்க்கை வேறு மருத்துவம் வேறு அப்படிங்கிற ஒரு விஷயமே இதில் இல்லை. இனி இதனுடைய இயற்கை மருத்துவம் என்ன என்று பார்த்தா, இயற்கையில் நிறைய மூலிகைகளும் வேர்களும் தாது பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே நமக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் ஒரு மருத்துவருக்கு இதெல்லாம் பார்த்தா தெரியும். ஆதி காலத்தில் மனிதன்லேருந்து இன்றைக்கி வர இயற்கையை மருந்தாக நிறைய பேர் உபயோகிச்சிருக்காங்கங்கிறது சான்றாக இருக்கிறது. இனி நாட்டுப்புற மருத்துவத்திற்கு இயற்கை பொருளை என்னவாக இருக்குது, ஆதாரமாக கொள்ளலாம். அப்போ இயற்கை பொருட்களை கொண்டு தான் மருந்துகள் எல்லாமே அவங்க தயாரிக்கின்றார்கள். இனி நாம் உள்ளே சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, அந்த மாதிரி கஷாயங்கள் எல்லாமே, அதே மாதிரி வெளியே பூசிக்கொள்வதற்கும் நாம் அழகை வந்து நிலைநிறுத்துவதற்கும் என்ன பண்ணுறோம், உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வெளியே பூசிக்கொள்வதற்கும் நம்ம இந்த நாட்டுப்புற மருத்துவத்தை சார்கின்றோம். இதெல்லாமே இயற்கை மருத்துவமாக இருக்கின்றது என்று பார்க்குறோம். அப்போது நம்பிக்கையும் மருத்துவம் என்பது என்ன, வாழ்வோடு அமைந்த ஒன்று அல்லாமல் அது வேற இது வேற என்று இவர்கள் வாழவில்லை. அப்போ நோய் வராமல் காப்பது, அதை காக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டிய முறைகளை இதெல்லாமாக்கும் நாம் இவ்வளோ நேரம் இந்த கட்டுரையில் பார்த்தோம் என்று பார்க்குறோம்.
இதில் நான் கொஞ்சம் பழமொழிகளை உங்களுக்கு தரேன் பாருங்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அதே மாதிரி அரச மரத்தை சுற்றி அடிவயிற்றை தொட்டு பார்த்தால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. அஞ்சி புலன் அடங்கினால் அகிலமும் அடங்கும். ஆவாரை பூத்தால் சாவாரை கண்டதுண்டா. அப்புறம் ஆலை இல்லா ஊருக்கு இலை பூ சர்க்கரை. அப்புறம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி உடம்பை முறித்து கடம்பில் போடு போன்ற பழமொழிகள் எல்லாமே மருத்துவ பழமொழிகளாக இப்போ நான் உங்களுக்கு தந்திருக்கிறது. இதுக்கு ஏன் தரதுக்கு காரணம் சொன்னால், நான் இப்போ நிறைய சொல்லிட்டு போயிட்டேன் மருத்துவத்தை பற்றி. நம்ம நிறைய காரியங்கள் அங்கே எண்ணற்ற காரியங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் நம்ம உங்களுக்கு தெரிகின்ற எளிமையான சில விஷயங்களாகவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனது. அப்போ உங்களுக்கு இந்த செயல்பாடுகள் வருகின்றதுல, அப்போ ஒன்று செயல்பாடுகளை நீங்கள் பாருங்கள். நோய் தொடர்பான திருக்குறள், பழமொழி, விடுகதைகள் போன்றவற்றை சேகரிங்களா? அப்போ எப்படி சேகரிக்கணுங்கிற ஒரு மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த பழமொழிகளை, கொஞ்சம் பழமொழிகளை தந்தேன். அதே மாதிரி உங்கள் வீடுகளில் கடைபிடிக்கும் நாட்டுப்புற மருத்துவ முறைகளை என்ன பண்ணுங்கள், வரிசைப்படுத்துங்கள். இப்போ நான் கொஞ்சம் பொருட்களை எல்லாம் செடிகளையெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். இதை வச்சு நம்ம ஒவ்வொரு வீட்டிலையுமே இந்த அம்மா வந்து கை வைத்தியம் பண்ணி தருவாங்களா, திடீர்னு நமக்கு வயிற்று வலியோ ஜலதோஷம் அந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டால் அம்மா வந்து நமக்கு சில அவங்களுடைய என்ன சொல்லுவோம் டிப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க வச்சுருப்பாங்க, அதை நமக்கு தருவாங்க. காது வலியெல்லாம் திடீர்னுலாம் ஏற்பட்டால் அப்போ அந்த மாதிரி எதெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று வரிசைப்படுத்தலாம். அதே மாதிரி நாட்டுப்புற மருத்துவர் யாராவது பக்கத்தில் இருந்தால் அவங்களுடைய பற்றி பேட்டி காண்பதற்கான ஒரு வினா நிரல் தயார் செய்யணும். வினா நிரல் தயார் செய்யும்போது உங்கள் ஊரென்ன பேரென்ன நல்ல அவங்க எதில் அந்த மருத்துவத்தை பற்றி இருக்கிற வினாக்களையாக நீங்கள் தயார் செய்ய வேண்டியது. அடுத்தது நீங்கள் அறிந்த மூலிகை செடிகளை பற்றி என்ன பண்ணுங்கள், அதை பற்றி ஒரு பட்டியல் எடுங்க. இல்லை நம்ம தெரிந்த மூலிகை செடிகள் எல்லாம் நான் கொஞ்சம் செடிகள் உங்களுக்கு காமிச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் செடிகள் தெரிந்தால் பட்டியல் எடுங்க. அப்போ இந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த செயல்பாடுகள் செய்வதற்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகளை நிவர்த்தி செய்வதற்காக உங்களுக்கு எடுக்கும் தமிழ் ஆசிரியரை அணுக வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.